சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் தேமலுக்கான பதிவு கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர், மங்கு இருக்கு எனக்கு, இந்த மங்குனால் ரொம்ப அசிங்கப்படுறேன் நான் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக இந்த பதிவு அப்படின்னு சொன்னாலும், நம்மளுடைய குறைபாடு அப்படின்றது நமக்கு கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கார். அதை மற்றவங்க கேலி கிண்டல் செய்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்களுடைய மனநிலை அவ்வளோதான். மற்றவங்களுக்கு கேலி கிண்டல் செஞ்சு அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணநலன் அவ்வளோதான். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆக இந்த சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலில் எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அது நமக்கு கடவுள் தரக்கூடிய ஒரு சோதனை. அந்த சோதனையை கடந்துட்டோம் அப்படின்னா அதே கடவுள் நமக்கு எல்லா நன்மையையும் செய்வார். அந்த நம்பிக்கையை நீங்கள் மனசில் முதல்ல கொண்டு வரணும், சரிங்களா? இப்போது இந்த மங்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல், சில பேருக்கு முகப்பொரு இருக்கும். இந்த முகப்பரு அப்படின்றது குப்பளங்களாகி இந்த குப்பளங்கள் உடஞ்சி அதுலேருந்து சிலருக்கு தண்ணி வரும், சிலருக்கு ரத்தம் வரும், கடைசியில் அந்த முகப்பரு இருந்த இடம் அப்படின்றது அப்படியே மார்க்காயிடும், தழும்பாயிடும். இப்படி முகத்தில் வேர்க்குறனால தழும்புகள், இந்த மங்கு, இந்த முகப்பருனால சில தழும்புகள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வருத்தமே படாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இதை தினமும் கூட ஒரு 10 நிமிஷம் செய்யலாம், இல்லையா வாரத்தில் 3 நாள் இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் செய்யலாம். என்ன அதாவது, 3 பொருள் தான் உங்களுக்கு தேவை. சுத்தமான தேன், 1/2 மூடி எலுமிச்சை பழச்சாறு, ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் இந்த விட்டமின் இ கேப்சூல் கேட்டிங்கன்னா கிடைக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த ஒரு அட்டையாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 3 ஒரு கண்ணாடி பவுலில் மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் தேன், 1/2 மூடி எலுமிச்சை பழச்சாறு, ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல். அதை கேப்சூலில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஐப்ரோ, ஐலாஷ் இதிலெல்லாம் படாமல், அதாவது புருவத்துலேயும் இந்த ரெப்பைகள்லேயும் படாமல், கண் இமைகளில் படாமல் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. சாதா தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மங்கு, முகப்பொருனால் வந்த தடயங்கள், அந்த மார்க்கு, இந்த வேர்க்குறனால் வந்த இந்த கருமை, வெயில்னால் ஏற்படக்கூடிய கருமை, இது எல்லாமே மறைஞ்சிடும், சரிங்களா? இது ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரெமெடி. ஏன்னா தேன் அப்படின்றது நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும், சருமத்துக்கு நேரடியாக அப்ளை பண்ணும்போதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அது இயற்கையான அதீதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம் இந்த தேன். ஆனால் இந்த தேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரிஜினல் தேன் மட்டும்தான் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். இது பெரும்பாலும் கடைகளில் வெள்ளைப்பாகு, அதை வந்து தேன் அப்படின்னு நமக்கு தராங்க. இந்த தேன் பரிசோதனை செஞ்சே நான் உங்களுக்கு காணொலியெலாம் கொடுத்துருக்கேன். அதனால் தேனை பொறுத்த வரைக்கும் சுத்தமான தேன் நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அதனால் தேன் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் சுத்தமாக கிடைக்கும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா சந்தேகமே இல்லாமல் முழு மன திருப்தியோடு நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் தேன் வாங்கிக்கோங்க. இந்த தேன் அப்படின்றது உங்களுக்கு உள்ளுக்கு சாப்பிட்டாலும் ஆரோக்கியம், சருமத்தில் அப்ளை பண்ணாலும் அதற்குரிய நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா? இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது 1/2 ஸ்பூன் தேன், 1/2 மூடி எலுமிச்ச பழச்சாறு, 1 விட்டமின் இ கேப்சூல், 3 ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் இ கேப்சூலில் ஒரு ஓட்டை போட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. புருவத்தில் பட்டா வெள்ளையாயிடுமா? ஆகாது. கண் இமைகளில் பட்டா வெள்ளையாயிடுமா? ஏன்னா தேன் இருக்கே, அந்த ஒரு குணம் தேனுக்கு கிடையாது. யாரோ இதை தவறாக சொல்லி அதை தவறாக நாம் புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே தேனுக்கு இந்த வெண்மையாக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு பயத்தின் காரணமாக இவங்கெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். நீங்கள் முகத்தில், சருமத்தில் மட்டும் போட்டுக்கோங்க, அதுவே போதும். அந்த மங்கு அப்படின்றது
ஒரு சில நாட்களில் காணாமல் போயிடும். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் பண்ணாலே போதுமா அப்படின்னா, ஆரோக்கியமான உணவுகளும் நமக்கு அவசியம், சரிவிகித உணவும் கூட நமக்கு அவசியம். அதனால் உணவு அப்படின்றதும் கூட நாம் கரெக்டான நேரத்தில் சரியான ஒரு சத்துக்களோடு நாம் உணவு அப்படின்றத எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், சரிங்களா? நம்ம சருமத்தை இந்த வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு 3-5 முறை நம்ம சருமத்தை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய சருமம் அப்படின்றது அழுக்குகள் இல்லாமல் நல்ல ஒரு பொலிவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது இன்னும் கூட உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும், சரிங்களா? சுத்தமான தேன் நம்மளுடைய சிந்திங்9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக நீங்கள் தேன் வாங்கிக்கலாம். ஏன்னா தேன் தான் நம்மளுடைய சருமத்தை அழகாக்கக்கூடியது. அந்த தேனையே வந்து நாம் தரமில்லாததாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பண்ணாலும் அதற்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது, இல்லைங்களா? அதனால் தேனை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா எந்த தயக்கமும் இல்லாமல் நம்மளுடைய சிந்திங்9.com ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.